கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். சிறுவர் மீட்பின் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் கூட கிரெஸ்ட் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் வசனத்திற்கு போக முன்பாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த விதமாக கிரெஸ்ட் டிவி மூலமாக ஆண்டவரே நாங்கள் சந்திப்பதற்கு நீர் கொடுத்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் ஒவ்வொருத்தரோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரை நீர் கிருபி பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களெல்லாம் நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து விளக்கித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 4:7-8 வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் எவனோ அவன் தேவனை அறியான். ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். ஆண்டவர் நம் மீது அன்பு செலுத்தியிருக்கிறார். நம்முடைய குற்றங்களுக்காக பாவங்களுக்காக பரலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து நம் மீது அன்பு பாராட்டியிருக்கிறார். நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆம், நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது என்று எஸ்ஐ 53 நாம் பார்க்கிறோம். அவர் நமக்காக கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே அவர் நம் மீது வைத்த அன்பு பெரியது என்று நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து நாம் பிழைக்கும்படி அவரை அனுப்பிட்டதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாயிருக்கில் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. விசேஷமாக யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆம், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் பூலோகத்துக்கு அனுப்பி நம்மை மீட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 5:8 நாம் பாவியிலாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்க பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் பாவியிலாய் இருக்கையிலே ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று நாம் பார்க்கிறோம். அன்பு, நாம் அன்பாக மற்றவர்களிடத்தில் இருக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரதான கட்டளையாக அவர் சொல்கின்ற காரியம் உபாகமம் 6:5 சொல்கிறார், உன் தேவனாய கர்த்தரிடத்திலே உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். ஆம், நாம் ஆண்டவரிடத்திலே முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும், முழு பலத்தோடே அன்பு செலுத்த வேண்டும், முழு ஆத்மாவோடே அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் பிரதான கட்டளையாக இருக்கிறது. அதற்கு இணையாக இருக்கின்ற கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே காரியத்தை மத்தேயு 22:37 கூட அதே காரியத்தை சொல்லுகின்றார்கள். அதே போல் மார்க் 12:30 இந்த காரியத்தை சொல்கிறார், உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு முழு மனதுடனே முழு ஆத்மாவோடே முழு பலத்துடனே அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார்.
அது மட்டும் இல்லை, இந்த கட்டளை பிரதான கட்டளையாக இருக்கிறது என்று சொல்கிறார். இதையே தான் சிலுவையிலே கூட ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த போது அந்த சிலுவை நினைவுபடுத்துகின்ற காரியம், அந்த செங்குத்துக்கோடு ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை காட்டுகின்றது, படுக்கைக்கோடு நமக்கும் சக மனிதருக்கும் உள்ள உறவை காட்டுகின்றது. கிவ் ஹார்ட் டு காட் அண்ட் டு மேன் என்று சொல்கிறார்கள். இதயத்தை கடவுளுக்கு கொடு, கைகளே ஆண்டவருக்கு கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடே அன்பு செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு செலுத்தியிருக்கிறார். யோவான் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். நாம் கடவுளிடத்திலே அன்பு செலுத்தும்போது, கடவுள் நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறார். அன்பே தேவன் என்று சொல்வது சரியான காரியமல்ல. தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்வதுதான் சரியான காரியம். தேவன் இவ்விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம் என்று 1 யோவான் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் மாத்திரமல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆம், நாம் வாயின் வார்த்தையினாலே அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி கொண்டிருப்பதுனாலே பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. கிரியினாலே அன்பு செலுத்த வேண்டும். அதற்கு உதாரணமாக ஒரு வேதப்பாரகன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு பிறன் யார் என்று கேட்கின்ற போது அவர் ஒரு உவமையை சொல்கின்றார். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்போது அந்த வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு கொள்கிறான். கள்ளர் அவனுடைய உடைமைகளையும் துணிகளையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவனை அடித்து குற்றுவராக விட்டுவிட்டு போகிறார்கள். அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறான். அவன் வந்து பக்கமாக விலகி போகிறான். அவன் ஆசாரிய ஊழியம் செய்கிறதுனாலே ஒருவேளை இவனை நாம் தொட்டால், இவனுக்கு நம்ம உதவி செய்தால் நேரம் ஆகிவிடும், அல்லது நம்ம தீட்டுப்பட்டு விடும், அதனால் நம்ம ஆலயத்தில் போய் நம் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது என்று அவன் நினைத்து அவன் கடந்து போகிறான். அது சிறிது நேரம் கழித்து ஒரு லேவியன் வருகிறான். லேவியனும் அந்த இடத்துல வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போகிறான். லேவியனும் ஆலயத்தில் வேலை செய்கிறதுனாலே அவன் தன்னுடைய பரிசுத்த குலைச்சல் ஆயிடும் என்று அவனை விட்டு போய்விடுகிறான். அவன் குற்றுவராய் இருக்கிறதை கூட கவனிக்காமல் போய்விடுகிறான். ஆனால் ஒரு சமாரியன் வருகிறான். அந்த அவனை அவனுடைய காயங்களெல்லாம் கட்டி எண்ணெய் வார்த்து திராட்சை ரசம் கொடுத்து அவனை தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றிக்கொண்டு சத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் அங்கே விடுகிறான். சத்திரத்திலே விட்டு அடுத்த நாள் அவன் போகும்போது அந்த சத்திரக்காரனை நோக்கி, இவனை கவனித்துக்கொள், அதிகமாக ஏதாவது செலவானால் நான் திரும்பி வரும்போது தருகிறேன் என்று சொல்கிறான். இவர்கள் யார் என்று அவர் கேட்கிறார். அந்த விதமாக ஆண்டவர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு காட்டுகிறோம் என்று சொன்னால் மற்றவரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும். அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13:13 பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்கிறார், நான் மனுஷ பாஷையிலும் தூதர பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகின்ற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஒருவேளை அன்பு எனக்கு இல்லைன்னா நான் வந்து இந்த ஜாலரா அடிக்கிறாங்களே, தாளம் அடிக்கிறாங்களே, அந்த மாதிரி சத்தம் தான் இருக்கும். ஒருவேளை நான் வந்து அந்நிய பாஷையில் பேசி மற்றவர்களை ஆண்டவரை துதித்தாலும் கூட அன்பு மற்றவர்களிடத்தில் காட்டலைன்னா அந்த விதமாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தீர்க்க தரிசன வரத்தை உடையனாக இருந்து சகல ரகசியத்தையும் நாம் அறிந்திருந்தாலும் அன்பு இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோடு கூட மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நம்ம விசுவாசத்தினால அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அந்த மாதிரி ஆகும் என்று சொன்னாலும் கூட அன்பு இல்லை என்றால் அந்த காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. ஒருவேளை மற்ற சிநேகிதனுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ தன்னுடைய உடலை வருத்தி அவர்
தானம் பண்ணாலும் கூட அன்பு இல்லாமல் அது செய்தால் என்றால் அது பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை பணத்திற்காகவோ மற்ற காரியத்திற்காக செய்யலாம். அந்த விதமாக செய்யும்போது அன்பு இல்லை என்றால் அது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அதனாலே மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர பாஷையை பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும் கூட அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அதே போல் தன்னுடைய உடம்பை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, அன்பினுடைய குணத்தை பற்றி அவர் சொல்லும்போது அன்பு நீடிய சாந்தமும் சாந்தம் உள்ளது, நீடிய சாந்தம் உள்ளது, அது வந்து அதிக அமைதியில் உள்ளதாக இருக்கிறது, பொறுமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதோடு அது தய உள்ளதாக இருக்கிறது. அது அன்புக்கு பொறாமை இருக்காது. மற்றவங்களை குறித்து செய்கிற காரியத்தை குறித்து பொறாமைப்படாமல் அது வந்து பொறாமைப்படாமல் இருக்கும். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாக இராது. அன்பு தன்னுடைய தற்பயிற்சியை நாடாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் இதை செய்தேன், நான் அதை இதை கட்டினேன், இந்த தேவாலயத்தை நான் தான் கட்டினேன், இந்த காரியங்களை நான் தான், இந்த வீட்டை நான் தான் கட்டினேன், அது மாதிரி பெருமையாக சொல்கிற காரியங்களெல்லாம் வராது. அன்பு இருந்தால் அந்த விதமாக தற்புகழ்ச்சி செய்ய மாட்டார்கள், இருமாப்பாக இருக்க மாட்டார்கள், அயோக்கியமானதை செய்ய மாட்டார்கள், தற்பொழுவே நாட மாட்டார்கள், சினம் அடைய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் இந்த விதமான குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சோதித்து அறிந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த விதமான குணங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று தான் அர்த்தம். நாம் மற்றவிடத்தில் ஒருவேளை கடவுளத்தில் நாம் அன்பு செலுத்தினாலும் கூட இந்த விதமான அன்பு இந்த மாதிரி காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குமானால் நாம் உண்மையாகவே கடத்திடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக இல்லை. அதோடு கூட அது சகலத்தையும் தாங்குகிறதாக இருக்கிறது. ஒருவேளை யாராவது ஒருத்தர் உனக்கு தீவினை செய்தால் அதை தாங்கிக் கொள்கின்ற பலன் இருக்கும். அன்பாக இருந்தால் நாம் அதை வந்து மன்னித்து விட்டுவிடுவோம். அன்பு இல்லை என்றால் ஒருவேளை அவனோடு சண்டை போடுவதோ மற்ற காரியமான காரியங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால் அன்புள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் வந்து மற்றவர்களிடத்திலே சகலத்தையும் தாங்குகிறவர்களாக இருப்போம், சகலத்தையும் நம்புகிறவர்களாக இருப்போம். ஒருவேளை யாராவது ஏதாவது வந்து நம்மிடத்தில் சொன்னார்களானால் இந்த காரியத்தை குறித்தோ மற்ற காரியம் குறித்தோ சொல்லும்போது நாம் அதை அப்படியே நம்புகிறவர்களாக இருப்போம். அது சகலத்தையும் நம்புகிறதாக இருக்கிறது அன்பு. அதோடு கூட அது சகலத்தையும் சகிக்கும். ஒருவேளை தவறு செய்து விட்டால், ஒருவேளை நமக்கு எதிராக ஏதாவது செய்து விட்டால் கூட சகித்துக்கொள்கிற தன்மை இருக்கும் அன்பு இருந்தால். அன்பு இல்லாவிட்டால் சகிக்கிற தன்மை நம்மிடத்தில் இல்லாமல் போயிடும். அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது. ஒருவேளை தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகலாம், அந்நிய பாஷைகளும் ஒழிந்து போகலாம், அன்பு ஒழிந்து போகாது என்று பவுல் அப்போஸ்தலன் குருந்துக்கு எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, அன்பு விசுவாசம் நம்பிக்கை இம்மூன்றிலும் அன்பு தான் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்மிடத்தில் விசுவாசம் அதிகமாக இருக்கலாம். நான் விசுவாசம் என்பது காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது என்று எபிரேயர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதமாக ஒருவேளை நாம் ஆண்டவரத்தில் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கலாம், அதோடு கூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கூட இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் அன்பு தான் பெரியது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார். விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசிக்கிறதை நாம் நம்புகிறதை அப்படியே நாம் செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கின்றது. அதனால் நாம் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று எபிரேயர் 11 நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று 5-6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எபிரேயர் 11 முழுமையாக நாம் படிக்கும்போது ஆதியிலிருந்து ஒவ்வொரு விசுவாசியும் எந்த விதமாக விசுவாசத்திலே முன்னேறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் விசுவாசத்தினாலே முன்னேறி போகிறவர்களாக இருக்க வேண்டும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தின் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறகரமாய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று எபிரேயருக்கு பவுலோ புஸ்தலன் எழுதுகிறார். ஆம், பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் தங்களிடத்தில் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு லேசான காரியத்தை வைத்து ஓடுவார்கள். அப்போது தான் அவர்கள் அந்த லக்கை தொடர முடியும். இல்லை என்றால் பாரமான பொருட்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள்னால் அவர்களால் ஓட முடியாது. அதே போல் நம்ம சுற்றி நிற்கிற அந்த பாவமான காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும். நம் அன்பு காட்ட வேண்டும். அன்பினாலே நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட நம்முடைய ஓட்டத்தை வந்து துவக்குகிறவர் ஆண்டவர், முடிக்கிறவரும் ஆண்டவர். இடையிலே நாம் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜா தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை செய்ய நினைத்தார். அப்போது அந்த மகள் சொன்னால், என்னை ஓட்ட பந்தயத்திலே ஓடி ஜெயிக்கிறவர்கள்தான் என்னை திருமணம் செய்ய முடியும், எனக்கு கணவராக வர முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது ராஜா எல்லாருக்கும் தெரிவித்தார், ஓட்ட பந்தயத்தை ஓட வேண்டும். ஓட்ட பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை நான் வந்து கொடுக்கிறேன் என்று, அவர் திருமணம் பண்ணி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த நாள் வந்தது. எல்லோரும் வந்தார்கள். ஆனால் அநேகர் ஓடினார்கள். ஓடினாலும் கூட அவளை ஜெயிக்க முடியவில்லை. அப்போது ஒரு அந்த ராஜாவுக்கு அதிக வசனமாகிவிட்டது. ஓ, யாருமே இல்லையா என்னுடைய மகளை ஜெயிப்பதற்கு அப்படி என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அப்போது ஒருவன் வந்து, நான் ஓடுகிறேன் ராஜா என்று அவர் ஓடினான். ஓடுறதுக்கு ஆயத்தமானான். அப்போது இருவரும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அவன் என்ன செய்தான், அவனுடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு வெள்ளி பொன் கோலி உருண்டையை எடுத்து அந்த ட்ராக்கு முன்னால் போட்டான். அது வந்து ஓடுந்து அந்த ராணி இளவரசி, அவளுக்கு அந்த தங்கம் என்றால் கோல்டு என்றால் அதிக ஆசை. அதனால் உடனே அந்த கோல்டு அந்த பால் எடுக்கிறதுக்காக அந்த ட்ராக்கை விட்டு அங்கே ஓடி அந்த பால் எடுக்கிறதுக்கு அவங்க ஓடுறாங்க. அப்போது அந்த ஓட்டத்தில் வந்த அந்த தம்பி ஓடி முன்னால் ஓடுகிறாரு. இன்னும் கொஞ்ச தூரம் ஓடணுன்னே திரும்ப அவங்க அந்த ராணி அந்த ஓட்ட பந்தயத்தில் வந்து அந்த திரும்பமாக முன்னால் ஓடுகிறார்கள். கொஞ்சம் தூரம் ஓடணுன்னே திரும்பவும் அந்த தம்பி தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து இன்னொரு கோல்டு பால் எடுத்து முன்னால் போடுகிறார். அது வந்து வழி கொஞ்சம் தள்ளி போடுறதுனால அவங்க திரும்ப அந்த கோல்டு பால் எடுக்கிறதுக்காக, அந்த தங்க பால் எடுக்கிறதுக்காக அவங்க ஓடுறாங்க. ஓடுறப்போ இந்த தம்பி முன்னால் போயிடுறாரு. அப்போ உடனே இந்த பெண் வந்து அந்த ராணி வந்து என்ன செய்கிறாங்க, திரும்பவும் அந்த வழியில் வந்து அவனுக்கு முன்னால் போகிறாங்க. இப்போ அந்த கிட்ட வந்துட்டாங்க, முடிக்கிற ஸ்டேஜ் இடம் வந்துச்சு. உடனே அவர் இன்னொரு பால் எடுத்து போடுறாரு, அது வழி தள்ளி போகுது. அப்போ அந்த அம்மா அந்த ராணி வந்து அந்த பொருளை போய் எடுக்கிறதுக்கு போகிறதுக்குள்ளேயோ அவர் வந்து அந்த கடந்து போயிடுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அவர் வந்து அவரால் ஓடி ஜெயிக்க முடியல. ஆனால் அவர் ஞானமாக செயல்பட்டார். அந்த ராணிக்கு என்ன பிடிக்கும், எந்த இதனால் அவங்களுடைய ஓட்டத்தை நம்ம தடைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்து அந்த விதமாக செய்தார். அந்த மாதிரி தான் பிசாசானன் கூட நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுவதற்காக அநேக தடைகளை கொண்டு வருவான். ஆனாலும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓடும்போது அவர் நமக்கு வெற்றியை கொடுக்குற தெய்வமாக இருக்கார். எதிர்த்தினில் பிசாசு ஓடி போவான், அவன் தோற்று போனவன் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்த்து நில் பிசாசு ஓடி போவான், எதிர்த்து நில் பிசாசு ஓடி போவான், எதிர்த்து நில் பிசாசு ஓடி போவான், அவன் தோற்று போனவன் தானே, அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவின் நாமத்தை சொல்லு ஓடி போவான், இயேசுவின் நாமத்தை சொல்லு ஓடி போவான், இயேசுவின் நாமத்தை சொல்லு ஓடி போவான், அவன் தோற்று போனவன் தானே, அவன் தோற்று போனவன் தானே. ஆம் சகோதர சகோதரிகளே, அவன் தோற்று போனவன். அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனால் பாரமான யாவற்றையும் நாம் உதறி தள்ளுவதற்கு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓடுவோம்.
பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டவனோ அதற்காக லக்க நோக்கி தொடர்கிறேன் என்று பவுலப்பசுரன் சொல்கிறவனமாக நாம் லக்க நோக்கி தொடரத்தக்கதாக நாம் அன்பிலே பலப்பட நாம் ஓட ஆண்டவர் கிருபி செய்ய நாம் ஜெபிக்கலாம். அதோடு கூட நாம் அந்த அன்பை இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை வியாதியோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுலப்பொஸ்தலர் சொல்கிறார். ஆம், ஆண்டவருடைய அன்பை நாம் ருசி பார்த்திருப்போமானால் நமக்கு வருகின்ற சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வருத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆம், ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை விட்டு அது அவைகளெல்லாம் பிரிக்காது. அவையெல்லாம் உலக பிரகாரமானது. நாம் வந்து உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தில் இருந்தாலும் கூட உலகத்தார் அல்ல. எந்த விதமாக தாமரையானது தண்ணீரிலே இருந்தாலும் கூட அதன் மேல் அதன் இலைகளின் மேலே தண்ணீர் இருந்தாலும் அந்த இலையை எடுக்கும்போது தண்ணீர் கீழே விழுந்து விடுதோம். அதுபோல தான் நாம் இருக்கிறோம். அதே போல் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்திலே இருந்தாலும் கூட உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது. நாம் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால் நம் உலகத்தை ஊரோடு ஒட்ட போகக்கூடாது. சில சொல்லுவாங்க ஊரோடு ஒத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட அது சரியான காரியம் இல்லை. நாம் கிறிஸ்துக்கு உள்ளே இருக்கிறதுனால கிறிஸ்து எப்படி இருக்கிறா அந்த விதமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ன? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை வந்து அன்பு செலுத்துகிற காரியம். அது மட்டும் இல்லை, நாம் நேர்மையான காரியம் உண்மையான காரியம் சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அந்த விதமாக பார்க்க வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அன்பில் அன்பு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்கிறார்கள். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தார். ஆதாம் ஏவாளம் பாவத்தில் விழுந்த போது அவங்க வந்து கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் அவர்களை இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார்கள். அவங்க அந்த துரத்தி விட்டதுனாலே அவர்களுக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டதுனால ஆண்டவர் அந்த விதமாக விட்டுவிடாதபடிக்கு மனிதனையும் ஆண்டவரையும் ஒன்றாக்க அவர் பூலோகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் அநேக காரியங்களை சொல்லியிருந்தாலும் கூட அநேகர் அந்த வசனங்களை கேட்டும் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம் பார்க்குறாங்க. ஒருவேளை ஒரு எருமின் இடத்துல போயிட்டு தண்ணி இருக்குது அதை தாண்டி போகாத நீ விழுந்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அதுக்கு விளங்காது. ஆனாலும் கூட எறும்புனுடைய பாஷையை நமக்கு தெரிஞ்சு நம்ம எறும்புக்கிட்ட போய் சொன்னோம்னா அது வந்து தண்ணியில் விழாமல் தள்ளி போயிடும். அந்த விதமாக தான் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து கொண்டு தீர்க்க தரிசி மூலமாகவோ மற்றவங்க மூலமாகவோ அந்த அன்பை குறித்து அவருடைய சிநேகத்தை குறித்து அவருடைய அக்கறையை குறித்து சொன்னால் அநேக சந்தர்ப்பங்களில் அந்த தீர்க்க தரிசிகள் சொல்லியும் கூட அநேக வந்து பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. அதனால தான் அவர் நான் மனிதனாகவே வந்து மனிதனை போல வாழ்ந்து மனிதனாக நான் இது பண்ண மனிதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து 33 வருஷம் உலகத்திலே இருந்தார். சுற்றித்திருந்தார். 30 வருஷம் தாய் தாப்பன்மாருக்கு அடங்கி இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 3 வருஷம் ஆண்டவர் ஊழியத்தை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஊழியத்தில் செய்த ஊழியத்திலாம் ஆண்டவர் அன்பு காட்டினவராக இருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். 3 நாட்களாக அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் வந்து சொல்கிறார்கள், ஆண்டவரே இவர்கள் அனுப்பிவிடும், இங்கே இது வனாந்திரமான இடம், இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லும்போது இவர்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், எங்களிடத்தில் 2 அப்பமும் 5 மீனும் தான் இருக்கிறது, ஒரு சிறு பையனை வைத்திருக்கிறான் என்று சொல்லும்போது அதை வாங்கி ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிட்டு எல்லாரும் கொடுத்தார் என்று சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அப்போது அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் சாப்பிட்டார். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டார்கள். கூட ஒரு வேளை மனைவிமாரோ பெண்களோ சிறுவரையோ கணக்கு இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் அந்த கூடையில் இன்னும் 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அந்த விதமாகவே 400 விதவி மகன் இறந்து போனபோது அவனை அவனுடைய பாடையை தொட்டு அவனை எழுப்புறதை நாம் பார்க்குறோம். ஒரே ஒரு மகன், கணவன் இல்லை. ஆனாலும் கூட அந்த தாயின் மீது மனதுருகி அவர்களை தொட்டு உயிர் கொடுத்ததை நாம் பார்க்குறோம். அந்த விதமாக ஆண்டவர் உலகத்தில் சுற்றித் திரிந்த காலத்தில் அன்பு செலுத்தினராக அன்புடையவராக இருந்ததாக நாம் பார்க்குறோம்.
நாம் கூட அந்த விதமாக அன்பு செலுத்துகிறவர்களாக, மற்றவர்கள் அன்பு காட்டுகிறார்கள், அன்பு பாராட்டுகிறவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். அதோடு கூட ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், நாமும் அன்பாக நம்முடைய அன்பை மற்றவர்கள் நாம் காட்டுகிறவர்களாக இருக்கலாம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம் என்று 1 யோவான் 4 வாசிக்கிறோம். ஆம், தேவன் இவ்விதமாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். அதனாலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த விதமாக ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தும்படியாக, ஆண்டவர் நம்மிடத்தில் காட்டின அன்பை நாம் மற்றவரிடத்தில் காட்டும்படியாக, காட்டி சாட்சியாக வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விதமாக ஆண்டவரே, உமது அன்பை நாங்கள் ருசி பார்க்கவும், ஆண்டவரே உமது அன்பை ஆண்டவரே குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீர் கொடுத்த அன்பை ஆண்டவரே நாங்கள் மற்ற இடத்துல காட்ட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சிலுவையை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே வைத்தவர்களாக, எங்களுடைய வீட்டிலே வைத்தவர்களாக, எங்களுடைய நாங்கள் அணிந்து கொண்டிருந்தாலும் கூட சிலுவை சொல்கின்ற அந்த அன்பை ஆண்டவரே, இந்த நேர்கோடு ஆன அந்த சிலுவையை ஆண்டவரே கர்த்தருடைய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறவும், அந்த பக்கத்திலே நேர்கோடை ஆண்டவர் மற்ற அயலான இடத்திலே அன்பு கூறவும் நினைவுபடுத்துகிறது என்று விசுவாசித்து அப்படி செய்ய நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட இந்த கிரஸ்ட் டிவிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதில் பொறுப்பாக இருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் நீ ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை செய்கின்ற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக நாமும் அநேகருக்கு ஆண்டவரே சொல்லப்படவும், அதன் மூலமாக ஆண்டவரே உமது வருகையில் அநேக ஆத்மாக்கள் கிடைக்கிற கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிரைஸ்ட் டிவி மூலமாக ஒளிபரப்புகின்ற எல்லா நிகழ்ச்சியும் நீ ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய தேவையெல்லாம் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக ஆண்டவரே இதற்கு இதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எதிர்கால திட்டங்களெல்லாம் நீர் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்பாக இருக்கின்ற சகோதரர் கேப்ரியலை உமது கரத்திலே கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை கூட ஆசீர்வதிக்கும்படியாக, அதே போல் அவர் கூட வேலை செய்கின்ற மற்ற எல்லா ஸ்டாஃபையும் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள், மீதான நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். துதிகன மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.